இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க அனைத்து சொந்தங்களுக்கும் நல்ல உறவுகளுக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து ரொம்ப சுட சுட ஒரு ஸ்வீட்டு வந்து செய்ய போகிறோம். சூப்பராக இருக்குங்க, நல்லா மொறுமொறுன்னு நல்லா உள்ளே வந்து மாவா நல்லா ஜூஸியாக சூப்பராக இருக்குங்க. இது வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியானதுங்க. நம்ம வீட்டில் வந்து பாசிப்பருப்பு வந்து எல்லாத்தையுமே இருக்கும். பாசிப்பருப்பு வச்சு நம்ம வந்து ஒரு ஸ்வீட் ரெசிபி செய்ய போகிறோம். ரொம்ப ஈஸி தாங்க. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் அதுக்கு வந்து ஒரு கப்பு பாசிப்பருப்பு எடுத்துருக்கேங்க. நீங்கள் சின்ன கப்பில் எடுத்தாலும் சரி, இதோட கொஞ்சம் உங்கள் வீட்டில் எவ்வளோ பேர் இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. நான் சின்ன கப்பில் வந்து ஒரு கப்பு எடுத்திருக்கேன் பாசிப்பருப்பு. நல்லா கழுவிட்டு நான் வந்து 2 கப்பு பால் எடுத்திருக்கேன். தண்ணி ஊற்றி வைக்கலாம். 2 கப்பு, 1 கப்பில் 2 கப்பு பால் ஊற்றிருக்கேன். அதை மூடி போட்டு 2 விசில் விட்டு எடுத்துக்கிட்டால் நல்லா வெந்து போயிடும். கரெக்டாக இருக்கும் வந்து 2 கப் பால் வந்து கரெக்டாக இருக்கும் வந்து 1 கப்புக்கு. நீங்கள் தண்ணி ஊற்றி வேக வைக்கிறதுனால வேக வச்சுக்கலாம். நல்லா வெந்துருச்சு. இப்போ திறந்து ஆறுனதுக்கப்புறம் நம்ம திறந்து பார்த்துக்குவோம். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு, மலர்ந்துருச்சு. கொஞ்சம் கொஞ்சம் வந்து ஒன்று ஒன்று நம்ம நசுக்கினாலும் முழுசாக தாங்க இருக்கனால மிக்சியில் போட்டு ஒரு சுற்றி சுற்றிக்கிட்டோம்னா நல்லா நைஸ் ஆகிடும். நல்லா ஆறுனதுக்கப்புறம் போட்டு அரைச்சிக்கங்க. நல்லா நைஸ் ஆயிரும். நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து மிக்சி குக்கரில் நம்ம சேர்த்துக்குவோங்க. நம்ம அரைச்சதை வந்து மிக்சி ஜாரில் இருக்கிறது நம்ம வலிச்சு எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து நம்ம சர்க்கரை பாவு செய்ய போகிறோம். இதுக்கு வந்து கம்பி பாதாம்லாம் எதுவும் தேவையில்லை. நான் 1 கப்பு சர்க்கரை எடுத்திருக்கேன். உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இனிப்பு வந்து ரொம்ப திகட்டுற அளவுக்கு நம்ம வச்சுக்க வேண்டாம். லைட் நம்ம சாப்பிட்ற அளவுக்கு இருந்தால் போதும். நம்ம அந்த பாசிப்பருப்பு அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள், அதில் வந்து 1 கப் பச்சரிசி மாவு சேர்த்துருக்கேன். நான் ஜீனி வந்து 1 கப் எடுத்திருக்கேன். அதுக்கு 2 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். அதை நான் அடுப்பில் வச்சுட்டேன், கரையட்டும் அப்படின்ட்டு வச்சுருக்கேன். இந்த நேரத்தில் வந்து நம்ம வந்து பச்சரிசி மாவும் பாசிப்பருப்பு வச்சுருக்கோம் பாருங்கள். அதில் நம்ம வந்து பால் சேர்த்துக்கலாம். உங்கள்ட்ட பசும்பால் இருந்தாலும் சேர்த்துக்கலாம், பாக்கெட் பால் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். அதனால் எந்த பிரச்சனையும் இல்லைங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அது வந்து நம்ம வந்து கெட்டியாகிறதுக்காக நம்ம அடுப்பில் வச்சுருக்கோம். ரொம்ப கொஞ்சம் பால் கொஞ்சம் கூடுதலாக போயிடுச்சு. உங்களுக்கு கூடுதலாக போயிடுச்சுன்னா கொஞ்சம் பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க. ரொம்ப பச்சரிசி மாவு சேர்த்துறாதீங்க, ஹார்ட் ஆயிரும், கல் மாதிரி ஆயிரும், மொறுமொறுன்னு நம்மளுக்கு வராது. ரொம்ப பச்சரிசி மாவு சேர்த்துறாதீங்க. அதனால் பால் பார்த்துக்கிட்டு கலந்துக்கோங்க. கொஞ்சமாக கலந்து ஊற்றி கலந்துக்கோங்க. ஒரே முட்டை ஊற்றிட்டிங்கனாக்கா தனியாக போயிடும் மாவு. கெட்டியாகிறதுக்கு கொஞ்சம் அடுப்பில் வச்சு வேக வச்சோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் கெட்டியாகிடும், ஏன்னா திக்காயிடும். பால் பால் போட்டு வச்சுருக்கனால திக்காயிடும். மாவு உப்பு சேர்த்துருக்கறதுனால நல்லா கெட்டியானதுக்கப்புறம் நம்ம வந்து ஆற வச்சு ரெடி பண்ணிக்கலாம். நம்மளுக்கு வந்து இது கம்பி பதமெலாம் தேவையில்லை. 2 ஏலக்காய் வந்து நசுக்கி சேர்த்துருக்கேன். கொஞ்சம் பிசுப்பாக இருக்கும் பாருங்கள். அந்த நேரத்தில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். 1 பிஞ்சு சால்ட்டு சேர்த்துருக்கேன். நம்மளுக்கு இப்போ வந்து நல்லாயிருக்கும், சுவை வந்து அதிகமாக இருக்கும். இது வந்து ஜீனி பாகு வந்து நம்மளுக்கு வந்து முருகலாக போயிடக்கூடாதுன்ட்டு லெமன் இருந்தால் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட லெமன் இல்லை, நான் வினிகர் கொஞ்சமாக லைட்டாக சேர்த்துருக்கேன். சேர்த்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இறக்கி வச்சிட்டோம்னாக்கா நம்மளுக்கு வந்து கெட்டியாகாது, அப்படியே இருக்கும் தண்ணியாகவே. அதனால் நான் வினிகர் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம வந்து கிளறி வச்சோம் பார்த்தீங்களா, அந்த மாவை வந்து ஒரு பிளேட்டில் மாற்றி நம்ம ஆற வச்சுக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு வந்து உருட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சுட சுட நம்ம வந்து கை வைக்க முடியாது. உங்களுக்கு அப்படி தண்ணியாக லைட்டாக தெரிஞ்சாச்சு, அது மாதிரி இருந்துச்சுன்னா லைட்டாக கொஞ்சமாக 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன்ட்டு பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு பார்த்த சின்ன கிண்ணத்தில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு கையில் ஒட்டாமல் இருக்கும் எடுக்கிறதுக்கு. சின்ன உருண்டையாக உருட்டி இது வடை மாதிரி தட்டிக்கலாங்க. தட்டி உங்களுக்கு என்ன டிசைன் போடுறதுக்கு பிடிக்குமோ அந்த டிசைன் போட்டுக்கோங்க. நான் வந்து ஸ்போக் எடுத்திருக்கேன், அதில் அந்த மாதிரி வச்சு செஞ்சுக்கிட்டேன். உங்களுக்கு எப்படி போட்டுக்கணுமோ அந்த மாதிரி டிசைன் போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். இல்லை ப்ளைனாகவே ஒரு குழி மாதிரி போட்டு மட்டும் நீங்கள் எண்ணெயில் போட்டு பொறிச்சாலும் நல்லாயிருக்கும். நான் இது மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ ரெடி பண்ணி வச்சிட்டோம்னாக்கா டக்கு டக்குன்னு வந்து எண்ணெயில் வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் வந்து ஹீட் பண்ணுறது மெயினான விஷயங்க. ரொம்ப ஹீட்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லோவாகவும் இருக்கக்கூடாது. எண்ணெய் வந்து ரொம்ப லோவாக வச்சிங்கனாக்கா அப்படியே மாவு வந்து கரைஞ்சி போயிடும். ரொம்ப ஹீட்டாக வச்சிங்கனாக்கா கருகிடுது, சீக்கிரத்தில் கருகிடுது. கருகிட்டு உள்ளே வந்து வேகாமல் மேலே மட்டும் கருப்பாகிடுது, உள்ளே வேகாமல் மாவாகவே இருக்குது. அதனால் எண்ணெய் வந்து நீங்கள் வந்து மீடியமாகவும் இல்லாமல் மீடியமில் வச்சுக்கோங்க. லோவாக வைக்காமல் ஹையாக வைக்காமல் கரெக்டான அளவுக்கு நீங்கள் வந்து எண்ணெய் வச்சுக்கோங்க. அதுலேயே கருகி வேஸ்ட் ஆகிடும், நம்ம செஞ்சதெல்லாம் வேஸ்ட் ஆகிடும். அது உள்ளே வந்து மாவாக போயிடுது. கரெக்டாக எண்ணெய் வச்சு நம்ம வந்து ஒவ்வொன்றா நம்ம எடுத்து தட்டி வச்சுருக்கதெல்லாம்
எடுத்துக்க வேண்டிதான், போட்டு வேக வச்சு எடுத்துக்க வேண்டிதான். இப்போ நம்ம பாகு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள், அதில் ஒன்று ஒன்றா நம்ம போட்டுக்குவோம். ரொம்ப ஜூஸியாக சூப்பராக இருந்துச்சுங்க. மேலே வந்து நம்ம பச்சரிசி மாவு சேர்த்துருக்கனால மொறு மொறுன்னு நல்லா இருந்துச்சு. இது மாதிரி உங்களுக்கு பசங்களுக்கு வந்து ஸ்வீட்டு கேட்டாங்கனாக்கா இது மாதிரிலாம் செஞ்சு கொடுங்க, டிஃப்ரெண்ட்டாக விரும்பி சாப்பிட்ருவாங்க, எல்லாமே காலி ஆகிடும். நம்ம வந்து கடையில் போய் ஸ்வீட் வாங்கி தர்றதுக்கு நம்ம இப்படி செஞ்சு கொடுத்தோம்னாக்கா நம்மளுக்கும் ஒரு ஆசையாக இருக்கும், பசங்க சாப்பிட்றாங்களே அப்படின்ட்டு செஞ்சு கொடுத்தா சாப்பிட்றாங்கன்ட்டு ஆசையாக இருக்கும் செய்கிறதுக்கும். நம்ம வந்து டெய்லி செஞ்சு கொடுக்க போகிறதில்ல, என்றைக்கோ ஒரு நாளைக்கும் நம்ம செஞ்சு தர போகிறோம். அது மாதிரி செஞ்சு தரப்போ நம்மளுக்கும் ஒரு ஆசையாக இருக்கும், பசங்க நம்ம செஞ்சதை சாப்பிட்றாங்க அப்படின்ட்டு. நான் ரெடி பண்ணிட்டேன், இப்போ எல்லாத்தையும் நான் வந்து ஜீராவில் போட்டுட்டேன் பாருங்கள். இது வந்து நான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சிங்க, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கட் பண்ணி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு சாஃப்ட்டாக இருந்துச்சு. இன்னும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ண மாட்டீங்க, லைக் பண்ணிவிட்டு பாருங்கள், அப்போ தான் எங்களுக்கும் ஒரு சந்தோஷம் கிடைக்கும். லைக் பண்ணாமே பார்க்குறீங்க, ஒரு 10 பேர் பார்த்தாலும் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள், அப்போ தான் எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.